வணக்கம் நண்பா, வாழ்க வளமுடன். வாருங்கள் இன்றைய பதிவிற்குள் செல்லலாம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஆன்மீக தகவல் பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ நல்லாயிருக்கு நல்லா இல்லை, இன்னும் கொஞ்சம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படி ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் அதை பார்த்துட்டு என்ன நானே மோட்டிவ் பண்ணிக்கிறதுக்கும் ப்ளஸ் என்ன நானே அப்டேட் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தெய்வங்களும் அபிஷேகம் செய்ய வேண்டிய நாட்களும் அப்படின்ற டைட்டிலில் இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். எந்தெந்த தெய்வத்திற்கு என்னென்ன அபிஷேகம் செய்தால் சிறப்பு என்று நம் முன்னோர்கள் வரையறுத்துள்ளார்கள், அவற்றை அறிந்து கொள்வோம் வாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் மற்றும் நவகிரகங்களுக்கு அபிஷேகம் செய்யலாம். திங்கட்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யலாம். செவ்வாய்க்கிழமை வந்து முருகனுக்கு அபிஷேகம் செய்யலாம். புதன்கிழமை பெருமாளுக்கு அபிஷேகம் செய்யலாம். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் செய்யலாம். வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யலாம். சனிக்கிழமை கண்ணனுக்கு அபிஷேகம் செய்யலாம். மேற்கண்ட தினங்களில் அபிஷேகம் செய்வது சிறப்பு என்று தான் கொள்ள வேண்டுமே தவிர இந்த நாளில் தான் செய்ய வேண்டும் என்று எண்ணுதல் தவறு. இறைவனை தரிசிக்க கால நேரம் இல்லை, அதனால் நீங்கள் உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஆனால் இந்தந்த கிழமைகளை நான் சொன்ன கிழமைகளை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குண்டான பலன் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். சரி, வீடியோ வந்து முழுசாக பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. சரி வாங்க, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மகிழ்ச்சி, வாழ்க வளமுடன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.